அடுத்து நம்ம பார்க்கும்போது பயிற்சி 5.2 பத்தாவசம். ஒரு பெருக்கு தொடரின் பி கமா கியூ மற்றும் ஆறாவது உறுப்புகள் முறையே ஏ மற்றும் பி, ஏ கமா பி மற்றும் சி எனில் கியூ மைனஸ் ஆர் இன்ட்டு லாக் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் பி இன்ட்டு லாக் பி பிளஸ் பி மைனஸ் கியூ இன்ட்டு லாக் சி ஈக்குவல் 0 என நிறுவுக. அப்போ ஒரு பெருக்கு தொடரில் பியாவது உறுப்பு பியாவது உறுப்பு ஏ, கியூவாவது உறுப்பு பி, ஆறாவது உறுப்பு சி என்றும் கொடுக்கப்படுது. இதுலேருந்து இது இக்கொடு 0 என நிரூபிக்க போகிறோம் இல்லையா. இப்போ ஜிபியில் முதல் உறுப்பு, ஜிபியில் அது பெருக்கு தொடரில் முதல் உறுப்பு, முதல் உறுப்பு ஏ மற்றும் பொது விகிதம், ஜிபின்றதெல்லாம் பொது விகிதம், பொது விகிதம் கேபிட்டல் ஆர் என்க. இப்போ ஜிபியின் என்னாவது உறுப்பு பொதுவான உறுப்பு கண்டுபிடிக்க, அப்போ ஜிபியின் பொதுவான உறுப்பு, பொதுவான உறுப்பு பொதுவான உறுப்பு எடுத்த என்ன சொல்லுவோம் டிஎன். அப்போ டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க பார்முலா இல்லையா. இப்போ நம்மளுக்கு ஜிபியின் பிஆவது உறுப்பு ஏ, அப்போ தட் ஃபார் ஜிபியின், என்னது எதாவது உறுப்பு பிஆவது உறுப்பு, ஜிபியின் பிஆவது உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ, பிஆவது உறுப்பு ஏ. அப்போ ஜிபியின் பிஆவது உறுப்பு ஏன்னா அப்போ டிபி, டிபி ஈக்குவல் டு என்னுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் பின் போட போகிறேன். அப்போ ஏ இன்ட்டு ஆர் பவர் பி மைனஸ் 1. அப்போ இந்த டிபி ஈக்குவல் என்ன நம்மளுக்கு ஏ, அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் பி மைனஸ் 1. அப்போ இருபுறமும் மடக்கு எடுக்கிறேன். அப்போ மடக்கு எடுத்தது நம்மளுக்கு லாக் ஏ ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஏ ஆர் பவர் பி மைனஸ் 1 ரைட்டா. இப்போ இது எப்படி இருக்குது லாக் எம் இன்ட்டு என்ன, அப்போ லாக் எம் இன்ட்டுனா லாக் ஆஃப் எம் இன்ட்டு என்ன நம்மளுக்கு என்னன்னா லாக் எம் ப்ளஸ்ஸு லாக் என். அப்போ இது ரெண்டு கூட்டியது இல்லைங்களா. அப்போ லாக் ஏ ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஏ ப்ளஸ்ஸு லாக் ஆஃப் ஆர் பவர் பி மைனஸ் 1. இப்போ லாக் ஆஃப் எம் பவர் என்னென்னா என் லாக் எம்மு, என் லாக் எம்மு இந்த மடக்க விதியெல்லாம் பயன்படுத்துகிறேன். அப்போ இந்த பவர் முன்னாடி வந்துடுமா. அப்போ லாக் ஏ ஈக்குவல் டு லாக் ஆஃப் லாக் ஏ ப்ளஸ்ஸு பி மைனஸ் 1 இன்ட்டு பி மைனஸ் 1 இன்ட்டு லாக் ஆர், பி மைனஸ் 1 இன்ட்டு லாக் ஆர். அந்த பவரில் இருக்கிற பி மைனஸ் 1 முன்னாடி இருந்துச்சு, இது என்ன நம்மளுக்கு லாக் ஏ ரைட்டா. இப்போ இதே போல் இப்போ நம்மளுக்கு என்ன சொன்னால் ஜிபியின் பிஆவது உறுப்பு ஏ, அதே போல் ஜிபியின் கியூவாவது உறுப்பு, கியூவாவது உறுப்பு என்னன்னு கொடுத்துறாங்க நம்மளுக்கு பி. நம்மளுக்கு இதெல்லாம் கேள்வியில் கொடுக்கப்படுது பிஇன்னும் பிஆவது உறுப்பு ஏ, கியூவாவது உறுப்பு பி மற்றும் ஆறாவது உறுப்பு சி எனில். அப்போ ஜிபியில் டி கியூ கண்டுபிடிக்கலாம். அப்போ டி கியூ கியூவாவது உறுப்பு ஏ இன்ட்டு ஆர் பவர் கியூ மைனஸ் 1. அப்போ டி டி கியூன்றது நம்மளுக்கு என்னது பி. அப்போ பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் கியூ மைனஸ் 1. அப்போ இருபுறம் மடக்கு எடுத்தனா அப்போ லாக் பி ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஏ இன்ட்டு ஆர் பவர் கியூ மைனஸ் 1. அப்போ லாக் பி ஈக்குவல் டு அப்போ லாக் ஆஃப் எம் பவர் எம் இன்ட்டு என்ன இருக்குது, அப்போ லாக் எம், அப்போ லாக் ஏ ப்ளஸ்ஸு லாக் ஆஃப் ஆர் பவர் கியூ மைனஸ் 1. இப்போ இது எப்படி இருக்குது லாக் எம் பவர் என்ன இருக்குது, அப்போ எதுவும் மாற்றிடலாங்களா. அப்போ லாக் பி ஈக்குவல் டு லாக் ஏ ப்ளஸ்ஸு அப்போ கியூ மைனஸ் 1 இன்ட்டு லாக் ஆர் ரைட்டா. இப்போ அதே போல் இப்போ நம்மளுக்கு கியூ ஜிபியின் பிஆவது உறுப்பு ஏ, கியூவாவது உறுப்பு சி பி, ஆறாவது உறுப்பு சி. அப்போ ஜிபியின் ஆறாவது உறுப்பு ஈக்குவல் டு சி இல்லையா. அப்போ டி எத்தனாவது உறுப்பு டி ஆறாவது உறுப்பு இல்லையா. அப்போ டி ஆர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் ஆர் மைனஸ் 1. அப்போ டி ஆர்னு தமிழுக்கு என்னது சி. அப்போ சி ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் ஆர் மைனஸ் 1. அப்போ லாக் மடக்கு எடுத்தவங்களுக்கு லாக் சி ஈக்குவல் டு லாக் ஆஃப்
ஏ இன்ட்டு ஆர் பவர் ஆர் மைனஸ் ஒன்று. அப்போ லாக் எம் இன்ட்டு என்ன இருக்கா, இப்போ லாகு சி ஈக்குவல் டு லாகு ஏ ப்ளஸ்ஸு லாக் ஆஃப் ஆர் பவர் ஆர் மைனஸ் ஒன்று. அப்போ இது பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் எம் பவர் என்ன இருக்குது, அப்போ எம் என் இன்ட்டு லாக் எம்னு எழுதலாமா, என் இன்ட்டு லாக் எம்மு. அப்போ லாகு சி ஈக்குவல் டு லாக் ஏ ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு லாகு ஆர், ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு லாக் ஆர், ரைட்டா. இப்போ லாக் சின்றது என்ன கிடைச்சு நம்மளுக்கு, லாக் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு லாக் ஆர். இப்போ லாக் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், லாக் பி கண்டுபிடிச்சாச்சு, அதே போல் லாக் சியும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ தட் ஃபார் கொடுக்கப்பட்டதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாங்கன்னா, அப்போ கியூ மைனஸ் ஆர் இன்ட்டு லாகு ஏ ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ் பி இன்ட்டு லாகு பி ப்ளஸ்ஸு பி மைனஸ் கியூ இன்ட்டு லாகு சி ஈக்குவல் டு, இது ஈக்குவல் என்ன நிரூபிக்கணும், ஜீரோ நிரூபிக்கணும். அப்போ கியூ மைனஸ் ஆர் இன்ட்டு லாகு ஏன்றது என்னது, லாகு ஏ ப்ளஸ்ஸு பி மைனஸ் ஒன் இன்ட்டு லாக் ஆர், ரைட்டா. அதே போல் ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ் பி இன்ட்டு லாக் பி, லாக் பி இதில் என்ன நிமிஷம், லாக் ஏ ப்ளஸ்ஸு கியூ மைனஸ் ஒன் இன்ட்டு லாக் ஆர், ரைட்டா. அதே போல் ப்ளஸ்ஸு பி மைனஸ் கியூ இன்ட்டு லாக் சின்றது லாக் ஏ ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு லாக் ஆர், ரைட்டா. இப்போ இது உள்ள பெருக்கலாங்களா, இப்போ இது உள்ள பெருக்கிறேன். அப்போ தட் ஃபோர் என்ன கிடைக்கும் பாருங்கள், இந்த கியூ மைனஸ், அப்போ கியூ மைனஸ் ஆர் இன்ட்டு லாக் ஏ ப்ளஸ்ஸு கியூ மைனஸ் ஆர் இன்ட்டு பி மைனஸ் ஒன் லாக் ஆர். இந்த கியூ மைனஸ் ஆர் இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டேன், அதே போல் ப்ளஸ் இந்த ஆர் மைனஸ் பி இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன். அப்போ ஆர் மைனஸ் பி இன்ட்டு லாக் ஏ ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ் பி இன்ட்டு லாக் இன்ட்டு ஒன் கியூ மைனஸ் இன்ட்டு கியூ மைனஸ் ஒன் இன்ட்டு லாக் ஆர், ரைட்டா. அதே போல் இதை பிறகு நம்மளுக்கு ப்ளஸ்ஸு பி மைனஸ் கியூ இன்ட்டு லாக் ஏ ப்ளஸ்ஸு பி மைனஸ் கியூ இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு லாக் ஆர். அப்போ பாருங்கள் நம்மளுக்கு இங்கே ஒரு லாக் ஏ டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு லாக் ஏ டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு லாக் ஏ டேர்ம் இருக்குது. இப்போ இந்த லாக் ஏ காமன் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம்லாம். அப்போ இந்த லாக் ஏ எடுத்துட்டு அப்போ கியூ மைனஸ் ஆர் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் தானே, அப்போ ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ் பி, அதுக்கடுத்தது ப்ளஸ்ஸு பி மைனஸ் கியூ இன்ட்டு லாக் ஏ. இந்த லாக் ஏ டேர்மு, இந்த லாக் ஏ டேர்மு, இந்த லாக் ஏ டேர்ம் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். அதே போல் ப்ளஸ்ஸு இந்த இதை உள்ள பெருக்கு போகிறேன், இந்த லாக் ஆர் அப்படியே வச்சுருக்கேன். சரி, இந்த லாக் ஆர் நம்ம எழுதுனாங்களா, அப்போ மீது எல்லாத்தையும் இது ரெண்டு பெருக்கில் இருக்குது. அப்போ கியூ மைனஸ் ஆர் இன்ட்டு பி மைனஸ் ஒன்று ப்ளஸ்ஸு, அதே போல் இங்கே ஆர் மைனஸ் பி இன்ட்டு கியூ மைனஸ் ஒன்று ப்ளஸ்ஸு இங்கே பி மைனஸ் கியூ இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன்று இன்ட்டு லாக் ஆர். அந்த லாக் ஆர் டைம் கமனை வெளியேற்றுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ளஸ் கியூக்கு மைனஸ் பி கேன்சலுமா, இந்த மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் கேன்சலாமல், இந்த மைனஸ் பி ப்ளஸ் பி, அப்போ தட் ஃபோர் ஜீரோ, ஜீரோ இன்ட்டு லாக் ஏ, இது ஜீரோ ஆகிடும் ப்ளஸ்ஸு. இப்போ இது உள்ள பிறகு நம்மளுக்கு இந்த கியூ எடுத்து பிறகுறேன், அப்போ பி கியூ, பி கியூ அடுத்து மைனஸ் கியூ, அடுத்து மைனஸ் ஆர் பார்த்தீங்கன்னா மைனஸ் பி ஆர், ரைட்டா. அப்போ மைனஸ் ஆர் இது எடுத்து இது ரெண்டு பேருக்கு வச்சு, அதே போல் இதை எடுத்து பிறகுன்னா ப்ளஸ்ஸு ஆர் கியூ மைனஸ் ஆர், அதுக்கடுத்தது சாரி இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆர் இதில் கிடைக்கும், இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆர் இல்லையா. அப்போ இங்கே நம்மளுக்கு ஆர் கியூ, இங்கே மைனஸ் ஆர், அடுத்து மைனஸ் பி கியூ, அது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பி. அதே போல் இங்கே இப்போ இருக்க நம்மளுக்கு இந்த பி எடுத்து பிறகுனா
அப்போ பிஆர் மைனஸ் பி மைனஸ் கியூஆர் மைனஸ்னு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் கியூ அப்போ தட் இன்ட்டு லாக் ஆர். அப்போ பாருங்கள் இந்த டேர்ம் ஒன்று விஜயம் ஆகிடுச்சா, ப்ளஸ்ஸு இந்த பிக்கு ப்ளஸ் பிக்யூக்கு இந்த மைனஸ் பிக்கு கேன்சல் ஆகிடும், இந்த மைனஸ் கியூக்கு இந்த ப்ளஸ் கியூ கேன்சல் ஆகிடும், இந்த மைனஸ் பிஆருக்கு இந்த ப்ளஸ் பிஆர் கேன்சல் ஆகிடும், இந்த ப்ளஸ் ஆர்க்கு இந்த மைனஸ் ஆர் கேன்சல் ஆகிடும், இந்த ப்ளஸ் ஆர் கியூக்கு இந்த கியூஆர் கேன்சல் ஆகிடும், இந்த ப்ளஸ் பிக்கு மைனஸ் பி. அப்போ தேட் ஃபோர் ஜீரோ இன்ட்டு லாக் ஆர், தேட் ஃபோர் ஜீரோ, தேட் ஃபோர் கியூ மைனஸ் ஆர் இன்ட்டு லாக் ஏ ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ் பி இன்ட்டு லாக் பி ப்ளஸ்ஸு பி மைனஸ் கியூ இன்ட்டு லாக் சி ஈக்குவல் டு ஜீரோ என நிரூபிக்கப்பட்டது. அதை நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க.